ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது வரைக்கும் நான் பார்த்தோம்னா ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும், யூடியூப் சேனலில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதெல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ வந்து வீடியோஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஸ்டாக் வீடியோஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம கண்டென்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபீமேல் பாக்ஸர் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் சொல்லுவீங்க, எதுக்கு நான் வந்து ஸ்டாக் வீடியோஸ் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணணும், நான் வந்து நார்மலாக வந்து கூகுள் பண்ணிட்டு எடுக்கலாமே நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கூகுள் பண்ணி எடுத்தோன்னா அது வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து காப்பி ரைட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி வெப்சைட் எலிமெண்ட்ஸ் .invento.com, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஸ்டாக் வீடியோஸ். நீங்கள் ஒன்ஸ் வந்து லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து என் நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களோட யூடியூப் சேனல் வீடியோஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா நிறைய எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டரை பற்றி எடுக்கிறீங்கன்னா வீடியோஸை, நீங்கள் ஜஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டர் சர்ச் பண்ணாவே போதும், இதுலேயே வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும். அதுக்கு பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் கேட்பீங்க, ஓகே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் அப்படின்னா என்னது, ஸோ பேக்ரவுண்டில் நம்ம எப்படி வந்து சிங்க் பண்ணணும், வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வரும். நான் அதெல்லாமே வந்து ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எடுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக் வீடியோஸ்னால் மோஸ்ட்டாக வந்து யார் கொடுப்பாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, தமிழ் பொக்கிஷம் வந்து விக்கி அவர் வந்து வீடியோ முன்னாடி வந்து ப்ரொஜெக்ட் இருப்பார், பேக்ரவுண்டில் வந்து சில வீடியோஸ் சில ஃபோட்டோஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரக்கூடாதுக்காக அவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டாக் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே லைசன்ஸ் எல்லாம் வந்துடும், ஸோ ப்ராப்ளமே இருக்காது. ஸோ உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. அதே வந்து தெலுங்கு சேனல்ஸும் நிறைய நான் பார்த்துருக்கேன் இந்த ஸ்டாக் வீடியோஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ நம்ம நண்பர் வச்சுக்கோங்களேன், இந்த இதெல்லாமே பார்த்து குளூகுள்லேருந்து எடுத்துக்கிட்டால் காப்பிரைட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே நீங்கள் இந்த இங்கே போயிட்டு நீங்கள் வந்து வேர்ல்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு உங்களோட சினாரியோவுக்கு எது பெட்டராக இருக்கும் நீங்கள் தோணுதோ அந்த வீடியோஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டு இஷ்யூஸ் வராது, ஏன்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்குறதுனால. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணுன்னா, அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வெறும் வீடியோஸ் மட்டும்தான் இருக்குதா கேட்டிங்கன்னா, வீடியோஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய இருக்குது. மியூசிக் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சேனலோட வீடியோஸ்க்கு வந்து ஒரு தனி தீம், ஒரு தனி மியூசிக் எல்லா வீடியோஸ்க்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மியூசிக்கை நீங்கள் வந்து டவுன்லோட் இந்த மியூசிக்கில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்லாம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கான ப்ளக்இன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து நிறைய ஃப்ரீ ப்ளக்இன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நீங்கள் வீடியோ டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயம் வந்து இந்த இன்வென்டோ எலிமெண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ இருக்கான்னு. அப்புறம் பார்த்தா ஃபோட்டோஸ், ஸ்டாக் ஃபோட்டோஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கணும், ஒரு தம்ப்நெயிலுக்கோ இல்லை எதுக்கோ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள்லேருந்து எடுக்கிறீங்க, ஆனால் வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே வந்து லைசன்ஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த இன்வென்டோ எலிமெண்ட்ஸில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ். இது இன்னும் அவங்க வந்து ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் கிளிப்புக்கு மட்டும் நீங்கள் வந்து சவுண்ட் கொடுக்கணும்னா அதுவும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே ஒரே லைசன்ஸ் தான். நீங்கள் ஒரு மாதத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒன் மந்த் யூஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், ப்ராப்ளமே இருக்காது. இல்லை எனக்கு வந்து ஆனுவல் பிளான் வேணாலும் கூட இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நான் கொடுத்த கீழே லிங்க், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அவங்களோட ப்ரைசிங் பார்த்துக்கலாம். ப்ரைசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக சைன் அப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், என்னெல்லாம் இருக்குது நம்மளோட சேனலுக்கு, இது செட் ஆகுமா, செட் ஆனால் நம்ம வந்து வாங்குறது பெட்டரா, அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெய்டு பிளான் போகணுமா போகக்கூடாதுன்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.